ஹாய் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நம்ம இன்றைய தலைப்பு, உலகின் மிக வினோதமான அலர்ஜிஸ். நீங்க பாத்துட்டு இருக்கிறது குயின் எடிஸ் ஃபேக்டர் ஃபேட் இன்ஃபோர்டெயின்மெண்ட். வார வாரம் நம்ம பல இன்ட்ரெஸ்டிங்கான டாபிக்ஸ்ல வீடியோஸ் பார்த்துட்டு இருக்கோம். அது போன்று இந்த வாரம் நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் ஒவ்வாமை, அதாவது அலர்ஜிஸ். உலகின் மிக வினோதமான அலர்ஜிஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்ப்போம். அலர்ஜிஸ் அப்படின்றது உங்களுக்கே தெரியும், நம்ம சில பொருட்களை தொடரும்போதோ அல்லது நம்ம அதன் தொடர்பில் வரும்பொழுதோ நமக்கு உடம்பில் தேவையில்லாத மாற்றங்களை அது ஏற்படுத்த. வரிசையில் நம்ம முதலாவதாக பார்க்க போகிறது தண்ணீர். நம்ம இதை பழமொழியை கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்போம், அதாவது குள்ளானாலும் குளித்துக்குடி, கந்தையானாலும் கசக்கி கட்டு. இது சில பேருக்கு விதிவிலக்கு தான். சில பேர் தண்ணீரின் அருகாமையில் வரும்பொழுது அவர்களுக்கு தேவையில்லாத எதிர்விளைவு, அதாவது சைட் எஃபெக்ட்ஸ் ஏற்படுத்தும் அலர்ஜிஸ்ன்னு சொல்லப்படுறது. தண்ணீரில் தொடர்பில் வரும்பொழுது சிலருக்கு ஏற்படும் இந்த அலர்ஜியை அக்வாஜெனிக் ஆர்டிகேரியா அப்படின்ற மெடிக்கல் டேர்ம்ஸில் சொல்கிறாங்க. இதற்கு அவ்வளோவா எஃபெக்டிவான ட்ரீட்மெண்ட் இல்லை அப்படின்னு சொன்னாலும் சில க்ரீம்ஸ், லோஷன்ஸ் மூலமாக அதனால் உடலுக்கு ஏற்படும் விளைவுகளை ஓரளவுக்கு குறைக்க முடியும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இன்னொரு அலர்ஜி, அதாவது மிக வினோதமான அலர்ஜி, எக்ஸசைஸ். உங்களுக்கே தெரியும், அன்றாடம் உடலை நன்றாக வைத்துக்கொள்ளவும் சுறுசுறுப்பாக நாள்தோறும் இயங்கவும் நமக்கு எக்ஸசைஸ் செய்வது மிகவும் முக்கியமானது. ஆனால் இந்த அலர்ஜி உள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்யும் பொழுது யாராவது ஒருவர் உடன் இருப்பது மிகவும் முக்கியமானது. இவர்களுக்கு ஏற்படும் இந்த அலர்ஜிக்கு அனாஃபிலாக்சிஸ் என்று பெயரிடுகிறார்கள். இவர்களுக்கு ஏற்படும் எதிர்விளைவுகள் பார்த்தீங்கன்னா உயிருக்கே ஆபத்தாக கூட முடியக்கூடும். இது போன்று அலர்ஜி உள்ளவர்கள் உடற்பயிற்சி செய்யக்கூடினால் அவர்களுக்கு சுவாச குழாயில் இறுக்கம் உண்டாகி மூச்சு திணறல் ஏற்படுவது இது போன்ற அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும். இந்த வரிசையில் அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடியது அலர்ஜி என்னன்னு கேட்டிங்கன்னா பணம், மணி. ஆமாம், சிலருக்கு இதை நம்ப முடியாமலும் கூட இருக்கலாம். சிலர் தன்னுடைய கைகளில் சில்லறைகளை பணத்தை தொடும்பொழுது அவர்களின் கைகளில் மெல்லிய சிராய்ப்புகள் போன்றது ஏற்படலாம். இதற்கு காரணம் அவர்களுக்கு சில்லறைகளால் ஏற்படும் அலர்ஜி தான். ஆமாம், சில்லறைகள், காயின்ஸ் அப்படின்னு சொல்லப்படுறது நிக்கல் சல்ஃபேட் என்ற ஒரு வேதிப்பொருளால் உருவானது. இதற்கு ஒவ்வாமை உள்ளவர்கள் அதன் தொடர்பில் வரப்பொழுது அவர்களுக்கு அலர்ஜிஸ் ஏற்படுகின்றது. அதனால் சிலர் நகை, ஹேர்பின், லைட்டர், அதன் பிறகு டோர் ஹேண்டல்ஸ் இதை தொடுவதையும் தவிர்க்கலாம். இந்த அலர்ஜி உள்ளவர்கள் வெளியே செல்லும் பொழுது தன்னுடைய பாக்கெட்டுகளில் சில்லறை எடுத்து செல்வதை தவிர்க்கலாம். அடுத்ததாக நாலாவதாக நம்ம பார்க்கக்கூடிய அலர்ஜி என்னன்னா ஹியூமன் டச். சிலர் தங்கள் கைகளில் தானாகவே எழுதி கொள்ளும் பழக்கத்தை வைத்திருப்பார். இது போன்ற பழக்கம் அவர்களுக்கு உடல் ரீதியான சில மாற்றங்களை உண்டாக்கி அவர்களுக்கு அலர்ஜிஸை உண்டாக்குகிறது. இந்த அலர்ஜிஸ் ஒருவருக்கு நிரந்தரமானது என்று சொன்னால் இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகளை அவர்களால் சில மருந்துகள் மூலம் குறைக்க முடியும். இந்த மருந்துகளை அவர்கள் ஆன்டிஹிஸ்டமைன் என்று பெயரிடுகிறார்கள். அடுத்ததாக சன்லைட், சூரிய கதிர்கள். இந்த சூரியனால் ஏற்படும் அலர்ஜி உள்ளவர்கள் தங்களுடைய உடற்பகுதிகளை வெளிப்படுத்தி காட்டிக்கொள்ளாமல் இருப்பது நல்லது. இது போன்ற சன் அலர்ஜி உள்ளவர்கள் மேக்சிமம் வெளியே செல்லும் பொழுது ஸ்கார்ஃப் போன்றவை அணிந்து செல்லலாம். இல்லை என்றால் தேவையில்லாத தலை சுத்தல், வாந்தி, மயக்கம் போன்ற எதிர்விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். இன்னும் சிலருக்கு தங்களை சுற்றியுள்ள வெப்பநிலை 109.4 டிகிரி ஃபாரன்ஹீட்டை அளவை தாண்டும் பொழுது அவர்களுக்கு இது போன்ற ஒவ்வாமை பிரச்சனைகளை ஏற்படுத்துகிறது. அடுத்ததாக காக்ரோச் என்று சொல்லப்படுகின்ற கரப்பாம்பூச்சி. ஆஸ்துமா மற்றும் அலர்ஜி ஃபவுண்டேஷன் ஆஃப் அமெரிக்கா அவர்களின் ஆய்வின்படி அதன் கழிவுகளுக்கு நம் மெல்லிய தொடர்பில் வந்தாலே நமக்கு தேவையில்லாத இருமல், தும்மல் மற்றும் கண்களில் அரிப்பு ஏற்படுகின்ற கூடிய அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்றது ஸ்மெல் ஆஃப் ஃபிஷ், அதாவது மீன் உடைய வாசம் சிலருக்கு நாற்றம் என்று சிலருக்கு பிடிக்காமல் போகலாம். அவர்களுக்கு தேவையில்லாத வாந்தி, குமட்டல், தலை சுத்தல் போன்றவை ஏற்படும். அடுத்ததாக உள்ள அலர்ஜி ஒவ்வாமை அப்படின்னு சொல்லப்பட்டது எலக்ட்ரோ சென்சிட்டிவிட்டி. சிலருக்கு சென்சிட்டிவான எலக்ட்ரிக்கல் பொருட்களில் கையாளும் பொழுது அவர்கள் அதன் தொடர்பில் வரும்பொழுதோ அவர்களுக்கு ஒவ்வாமை ஏற்படுகின்றது. அதாவது எடுத்துக்காட்டாக கார்ஸ், செல்ஃபோன், மைக்ரோவேவ் அவன், இது போன்ற எலக்ட்ரோ மேக்னெட்டிக் ஃபீல்டினால் சென்சிட்டிவிட்டி உண்டாகி ஒவ்வாமை அலர்ஜி ஏற்படுகின்றது என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இது நிரூபிக்கப்பட்ட உண்மை அல்ல. அடுத்த அலர்ஜி நாம் தினமும் கையாளும் நம்முடைய கைபேசி, அதாவது செல்ஃபோன் என்று சொல்லப்படும். நாம் அன்றாடம் உபயோகிக்கும் செல்ஃபோன், கைபேசி என்பது நிக்கல் என்ற உலோகத்தினால் உருவாக்கப்பட்டிருந்தால் அவர்களுக்கு நிக்கல் அலர்ஜி போன்ற ஒரு ஒவ்வாமையை ஏற்படுத்தும். இது சில்லறைகளை நாம் பயன்படுத்தும் போது அந்த உலோகத்தினால் ஏற்படும் ஒவ்வாமையை
போன்ற விளைவுகளையே இதுவும் ஏற்படுத்தும். அடுத்த மிக வினோதமான ஒவ்வாமை அலர்ஜி அப்படின்றது வைப்ரேஷன்ஸ், அதிர்வலைகள். இது போன்ற அதிர்வலைகளால் ஏற்படும் ஒவ்வாமை உள்ளவர்களுக்கு மோட்டர் சைக்கிள், வெஹிக்கிள்ஸ், வண்டியினால் ஏற்படும் சத்தம், இதனால் ஏற்படும் வைப்ரேஷன்ஸ், இதனால் ஏற்படும் விளைவுகள் பார்த்திங்கன்னா வீக்கம், அரிப்பு, தலைசுத்தல், அதுக்கப்புறம் மங்கலான பார்வை, பிளட் விஷன் அப்படின்னு சொல்லப்படுறது ஏற்படும் என்று கூறப்படுகின்றது. ஆனால் இது போன்ற அலர்ஜி மிகவும் அரிய வகை என்றும் நேஷ்னல் லைப்ரரி ஆஃப் மெடிசின் யூஎஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இது வந்து உலகின் மிக அரிய அலர்ஜி தான் என்றும், இதனால் பாதிப்படைந்தவர்கள் மிகவும் குறைவு என்றும் சொல்லுகிறார்கள். அடுத்த வினோதமான அலர்ஜிஸ் ஒவ்வாமை என்று சொல்லப்படுகின்றது என்னென்னா டேட்டூஸ். டேட்டூஸ் அணிவது இப்பொழுது ஒரு ட்ரெண்டாகி உள்ளது. பல வெளிநாட்டுகளிலிருந்து, அதாவது மேற்கத்திய நாடுகளில், இது ஒரு கலாச்சாரமாகவே விளங்குகிறது. அதனால் இந்த பச்சை குத்துவதை டேட்டூஸ் மக்கள் விருப்பப்பட்டு இதை அணிந்து கொள்கிறார்கள். இதனால் ஏற்படும் அலர்ஜியை கான்டாக்ட் டெர்மைட்டைசிஸ் என்று சொல்கிறோம். இது போன்று பச்சை குத்துவர்கள், டேட்டூஸ் அணிபவர்கள், அவர்களுக்கு முதல் முறையாக சில பக்க விளைவுகளை ஏற்படுத்தும். அதாவது இச்சிங், ஸ்வெல்லிங், ரெட்னஸ் போன்ற தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை ஏற்படுத்தும். அதுவும் டேட்டூஸ் குத்திய அந்த ஒரு இடம் மட்டும் வீக்கம் ஆக 1 சென்டிமீட்டர் அளவுக்கு உயர்ந்து காணப்படும். பச்சை குத்திய அந்த இடத்தில் தோலின் ஸ்கின் டோன் எனப்படும் அந்த ஒரு நிறத்தையே மாற்றிவிடும். ஒரு ஆய்வின்படி இது சிலருக்கு நார்மலாக சரியாகிவிடும், ஆனால் சிலருக்கு இது போன்ற பக்க விளைவுகளை, ஒரு ஆய்வின்படி 1/3 உள்ளவர்கள் பெரும்பாலும் இது போன்ற ஒவ்வாமையை சந்திக்கிறார்கள். சுமார் 5 மில்லியனுக்கும் மேற்பட்ட அமெரிக்கர்கள் இந்த ஒவ்வாமையினால் பாதிப்படைந்து அவதிப்படுகின்றனர். வியூவர்ஸ், இந்த பதிவு உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும். இது உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதோட அது பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா இதுக்கு அடுத்து போடக்கூடிய வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே அப்டேட் ஆகும். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு மிக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வியூவர்ஸ்.